பிக்பாஸோட ஃபோர்த் எபிசோடுக்கான அன்சின் ஃபுட்டேஜ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அன்சீனில் சுரேஷ் சக்கரவர்த்தியுடைய கோமண அரட்டையிலிருந்து நிஷால் அவர்கிட்ட ரேகா இது இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ரியோ திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு சில விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க வாங்க எல்லாத்தையும் இந்த அன்சின் ஃபுட்டேஜ் மூலயமா டீடெலேட்டாக பார்ப்போம் மணி இப்போ ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி கேப்ரியாலாக ஸ்டேஜில் பேசின ஸ்பீச்சில் தவறி இருக்கிறதா ரேகா சீர்திருத்தம் பண்ணால் வராங்க அதாவது என்ன பண்ணுறாங்க கேப்ரியலா ஸ்டேஜில் உடல் அப்பீரன்ஸ் தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லமா இன்னும் திறமையோட பல பேர் வந்திருக்காங்க நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தனா உனக்கு நான் எப்படி பேசுனுங்கிறத சொல்லியிருப்பேன் அப்படின்னு ரேக்கா அட்வைஸ் பண்ணுறாங்க கேப்ரியலாவுக்கு இப்போ மணி நைட்டு ஒம்பது ஐம்பது இது வரைக்கும் அமைதியாக இருந்த ரியோ ரம்யா பாண்டியனுக்கிட்ட எல்லாமே எடுத்து எடுத்த பொருள் அப்படியே வச்சிடறாங்க குறிப்பாக அந்த பாத்ரூம் போக போகக்கூட முடியல எல்லாமே பரப்பி கிடக்குது அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கமானு ரம்யா கிட்ட சொல்ல இதுதான்டா தான்டா சகன் உள்ள வந்து அவங்களும் சில கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அவங்க இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சுரேஷ் சக்கரவர்த்தி நான் ஏன் என்னோட பொருள் கட்ட தான் இருக்கேங்க நான் எங்கேயும் வெளியே போகல அப்படின்னு அவர் அங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அவர் அங்கே ஸ்கோர் பண்ணிக்கிறாரு சுரேஷ் சக்கரவர்த்தி கரெக்டாக மணி இப்போ சாயந்தரம் ஆரேகால் ரேக்கா கேமராக்கு முன்னாடி நின்று இங்கே எனக்கு குத்தி பேசுகிற பழக்கமே கிடையாது அந்த கேரக்டர் எனக்கு இல்லை ஆனால் பல பேர் என்னை அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக் பாஸ்ன்னு கொஞ்சம் சோகமாக பேசிட்டு ஃபைனலாக நான் நினச்ச மாதிரி தான் இங்கே என்னால் நடந்துகிட்டுருக்கு நான் நினச்ச ஜட்மெண்ட்டு தான் இங்கே இருக்குது ரொம்ப சந்தோஷம் பிக் பிக் பிக்பாஸ் கேமராவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இந்தானே நகர்றாங்க அட் த சேம் டைம் ரேக்கை கேமராக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறத நிஷா பார்த்துட்டு இங்கே பாரு தனியாக பேசிகிட்டு பாருன்னு சொல்லும்போது இதை ரேக்கை கேட்டுட்டு வந்து யாரை சொன்னாலும் கேட்குறாங்க நிஷாவை அதுக்கு நிஷா உங்கள்தாங்க சொன்னாலும் கேட்கும்போது இப்போ தான் பிக் பாஸ் கேமராட்ட சொல்லிவிட்டு வந்தேன் ஏன் இந்த மாதிரி மனசு வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் அந்த இடம் சோகமா போயிட்டு இருக்கும்போது நிஷா உடனே அந்த ஃபன் மூமெண்ட்டா மாற்றி ஃபண்ணா மாற்றி விட்றாங்க அந்த செஷனையும் இப்போ மணி காலையில ஏழ்ரை காலையில ரேகா நிஷாவுக்கு யோகா பண்ண சொல்லி தராங்க வழக்கம் போல நிஷா ரேகா சொல்கிறத பண்ணாம காமெடியை வேற ஏதோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து காலையில எட்டு நாற்பத்தஞ்சு மணி நிஷா பேசாமல் இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு பட் பேசிடுறாங்க பேசாமல் இருக்கிற சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க பாடி லாங்குவேஜ் மூலிமா நான் தான் நைன்ட்டி சிக்ஸ் த்ரீஷான்னு சொல்றாங்க ரியோ உடனே வந்து நீ நைன்டி சிக்ஸ் த்ரிஷா தான் திரும்பி நீ மௌனமாகவே இரு பேசாமல் இருங்கிறாங்க நான் நைன்டி சிக்ஸ் தான் எங்கே ஏன் ராம் அப்படின்னு நிஷா கேட்க ரியோ பின்னாடி திரும்பி காமிச்சு பாரு அவரு தான் உன் ராமுன்னு சொல்கிறாரு நிஷா திரும்பி பார்த்தா உட்காந்துருக்குது சுரேஷ் சக்கரவர்த்தியாக இருக்குது ஐயோ அவர் ராம் இல்லை ஓம் அப்படின்னு நிஷா சுரேஷ் சக்கரவர்த்தியை கலாய்க்கிறாரு இப்போ மணி பன்னெண்டு முப்பத்தஞ்சு இந்த அன்சின் கட்லையே இதுதான் கொஞ்சம் ஃபன்னான மூமெண்ட்டுன்னு சொல்லணும் என்ன நடக்குதுன்னா நிஷா சுரேஷ் சக்கரவர்த்தியை பார்த்து என்ன ஒரு ஆணவத்தனம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ஏன் யார் யார் யாருன்னு கேட்கும்போது நிஷா சொல்கிறாங்க நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி என்கிட்ட கோமனமே இல்லை எனக்கு எங்கே ஆணவம் அப்படின்னு கலாய்க்கிறாங்க இந்த டைம் வந்து ஜித்தன் ரமேஷ் என்ன சொல்கிறார் ஐயோ இதை கேட்கணுமா ஆனால் உள்ளே இருந்துக்கலாம் இருக்குது இதுக்கு அப்படின்னு அந்த இடத்த கொஞ்சம் பிரிஸ்க்காக கலாயே கொண்டு போகிறாங்க அங்கே இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இது வரைக்கும் நடந்த மூணு சீசன்லையும் ஒர்க் அவுட் பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சாங் போட்டால் தான் எல்லா கண்டஸ்டண்ட்டும் எழுந்து டான்ஸ் ஆடுவாங்க ஆனால் இப்போது சீசன் ஃபோரோட அன்சின் வச்சு பார்க்கும்போது காலையில் அஞ்சரை ஆறுக்கெலாம் பாதி கண்டஸ்டன்ட்டு எழுந்துச்சிடுறாங்க எல்லா கண்டஸ்டண்ட்டும் மார்னிங் ஈவினிங் ஒர்க் அவுட்டு யோகாவும் பண்ணுறாங்க இந்த இருந்து என்ன தெரிய வருது இது வரைக்கும் கினிஷா எந்த ஒரு ஹேட்டர்ஸுமே சம்பாதிக்கலன்னு தெரிய வருது அட் த சேம் டைம் நாலு நாள் சுரேஷ் சக்கரவர்த்தியோட கேரக்டராக இருக்கட்டும் இல்லை ரேகாவோட கேரக்டராக இருக்கட்டும் கொஞ்சம் சுயநலமே மாறிக்கிட்டு இருக்குங்கிறது தள்ள தெளிவு அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்